பாரத ரத்னா விருது எப்படி மிக உயரிய விருதாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி சினிமாவில் தாதா சாஹிப் பால்கே விருது மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படுது. எதனால் தாதா சாஹிப் விருது மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படுது, யார் இந்த தாதா சாஹிப் பால்கே அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. தாதா சாஹிப் பால்கேன்னு அழைக்கப்படுற துண்டிராஜ் கோவிந்த் பால்கே April 30, 1870 நாசிக்கில் பிறந்திருக்காரு. 1885 மும்பையில் இருக்கிற சர் ஜே ஜே கலைக்கல்லூரியில் சேர்ந்து படிச்சிருக்காரு. 1910 முதல் 1940 வரை பல திரைப்படங்களை இவர் உருவாக்கியிருக்காரு. பெரும்பாலும் அந்த படங்களை இவரே இயக்கவும் செஞ்சிருக்காரு. இந்தியாவிற்கு சினிமாவை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான். தொடக்கத்தில் வெளிவந்த படங்கள் எதுவுமே வண்ண படங்கள் கிடையாது, ஒளியும் இல்லாமல் ஊமை படங்களாக தான் இருந்துச்சு. பால்கே தன்னுடைய தீவிர முயற்சினால் ஒரு சினிமாவை எழுதி இயக்குனாரு. படத்தின் பெயர் ஹரிச்சந்திரா அப்படின்னு வச்சாரு. ஹரிச்சந்திரா அப்படின்றது தெருக்கூத்துகளாக இருந்து வந்துச்சு, வெறும் கதைகளாக மட்டுமே இருந்து வந்துச்சு. அதுக்கு முதல் முறையாக திரையில் வடிவம் கொடுத்தவர் தாதா சாஹிப் பால்கே தான். அந்த படத்துக்கு நடிகர்களை எப்படி தேர்வு செய்கிறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. முக்கியமாக அந்த காலகட்டங்களில் யாருமே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவும் இல்லை. இதனால் அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய குடும்பத்தில் இருந்து மொத்தம் 18 பேரை நடிகர்களாக மாற்றினாரு. நடிகர்களாக மாற்றி நடிக்கவும் வச்சாரு. எனவே இதுதான் முதல் இந்திய சினிமா ஒரு குடும்ப படமும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரிச்சந்திரா படம் தான் இந்தியாவிலேயே முதல் படமும் கூட. அவருடைய நினைவாக தான் தாதா சாஹிப் பால்கே விருது நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது சினிமாவில் மிகவும் உயரிய விருதாக பார்க்கப்படுது. இதை பல பிரபலங்கள் வாங்கியிருக்காங்க. இந்த விருதை முதல் முறையாக யார் வாங்கினாங்கன்னா, தேவிகா ராணி அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் முதல் இந்திய பெண் சினிமாவில் நடித்தவங்க. 1933 கர்மா அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்தியன் பப்ளிக் லிமிடெட் ஃபிலிம் கார்பரேஷன் மற்றும் பாம்பே டாக்கீஸை நிறுவனவங்களும் இவங்க தான். ஸோ இப்போது இந்த உயரிய விருது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.